நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் மேல உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அஞ்சலி, இங்க எதுக்குமா வர சொன்ன? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, என்னாச்சு? மாப்பிள்ளை எங்க? அஞ்சலி, உன்னை அம்மா கேக்குறேன், என்னாச்சு, ஏன் இங்க இருக்க? சரி வா, உன் வீட்டுக்கு போலாம். வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன், யாருக்கு என்னமாச்சு? ராமுக்கு கையில அடிபட்டு இருக்கு. ஐயோ, என்னமாச்சு, எப்படி ஆச்சு? இப்ப ராம் எப்படி இருக்காரு, எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு? வாமா, முதல்ல போய் அவரை பாத்துட்டு வந்துருவோம். இருங்கப்பா, ஏன் இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? ராமுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்ற, அவர் என் ஃப்ரெண்டு சிதம்பரத்தோட பையன், நம்ம மீனாவோட புருஷன். அவருக்கு அடிபட்டு இருக்குன்னா எனக்கு பதறாதா? உங்க ஃப்ரெண்டோட பையங்கிறதுக்காக பதறீங்களா, இல்ல மீனாவோட புருஷங்கிறதுக்காக பதறீங்களா? ரெண்டுத்துக்கும் தான். சரி, அது இருக்கட்டும். சென்னையில இருந்து மீனாவோட ஃபைல பத்தி ஏதோ கேட்டீங்களேப்பா, என்ன அது? ஆமாமா, அது என்னன்னா, நான் மீனான்னு ஒரு பொண்ண தேட சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் உங்ககிட்ட கொடுத்தல்ல, அந்த மீனா தான் இப்போ உன் வீட்டுல இருக்கிற மீனாவா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா. என்னப்பா சொல்றீங்க? இந்த மீனா அவளோட அப்பா அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளோட அப்பா அம்மா பேரை கேட்டேன், விஸ்வநாதன் என் ஃப்ரெண்டோட பேரை சொன்னான். ஏன்பா, இவளோட அப்பா அம்மா அவங்க இல்லையாமே, அவங்க வேற யாரோவாமே? ஆமாமா, சிறுவாரூர் கோயில்ல யாரோ இந்த மீனாவை சின்ன வயசுல தொலைச்சிட்டதாவும், அந்த பொண்ணை என் ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்து வளர்த்ததாவும் சொன்னல, அதுக்கப்புறம் அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுனால இந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியாம தேடிக்கிட்டு இருந்தாமா. ஆண்டவன் புண்ணியத்துல அந்த மீனாவை கிடைச்சிட்டாமா. ஏன்பா, அந்த பொண்ணுதான் மீனாங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி? என்னமா நீ, நாம தேடிட்டு இருக்கிற பொண்ணு பேரும் மீனா, அந்த பொண்ணு பேரும் மீனா, அவ அப்பா பேரும் விஸ்வநாதன், என் ஃப்ரெண்டு பேரும் விஸ்வநாதன், இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? வெறும் மீனா விஸ்வநாதங்கிற பேரை வச்சாப்பா நாம தேடிட்டு இருக்க மீனா விஸ்வநாதன் இவ தானே சொல்லிட முடியும்? உலகத்துல எத்தனையோ பேர் மீனாங்கிற பேர்ல இருக்காங்க, மீனாங்கிற பேருக்கு எத்தனையோ விஸ்வநாதங்கிற அப்பா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் வச்சு இவளுக்கு போய் 500 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்க போறீங்களா? அதுக்குதாமா நான் உங்ககிட்ட கொடுத்த மீனாவோட கேஸ் ஃபைல கேட்டேன். அந்த கேஸ் ஃபைல்ல மீனாவோட போட்டோ இருக்குல்ல, அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல. அப்பா, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் மீனாவோட சின்ன வயசு போட்டோ. அதே மாதிரி அவகிட்ட அவளோட சின்ன வயசு போட்டோ இருக்கா? அதான் சொன்னேமா, அவளோட ஃபைல ஆசிரமத்துக்கு வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அது யாருன்னே தெரியலமா. அந்த போட்டோ கிடைச்சதுன்னா ரெண்டு போட்டோவும் மேட்ச் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒருவேளை அவளோட போட்டோ கிடைக்கலன்னா நம்மளால இந்த மீனாவ அந்த மீனா நிரூபிக்க முடியாதுல்ல? ஏன் முடியாது? நம்ம கிட்ட இருக்கிற மீனாவோட போட்டோவை அந்த பொண்ணு கிட்ட காட்டினா அந்த பொண்ணே சொல்லிட போகுது. அதெல்லாம் எப்படிப்பா நம்ப முடியும்? நமக்கு லாஜிக்கா நிறைய எவிடன்ஸ் தேவைப்படுது. வெறும் போட்டோவையும் பேரையும் வச்சு சொத்து மொத்தத்தையும் தூக்கி யாருக்கோ கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஒத்துக்காதுல்லப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா, முதல்ல மீனாவோட கேஸ் ஃபைல கொடு. கண்டிப்பா இந்த பொண்ணு தான் அந்த மீனா. உகமை இவ்வளவு தெளிவா இருக்கு, இத உடனே மீனா கிட்டையும் ஆசிரமத்து சதானந்தத்துக்கிட்டையும் காட்டி கன்ஃபார்ம் பண்ணா இந்த கேஸ நான் முடிச்சிருவோமா? அப்ப நான் போயிட்டு வரமா. அப்ப ஒரு நிமிஷம் சொல்லுமா. அப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்கிட்ட சொல்ல ஏமா தயங்குறேன்? நீங்க இந்த கேஸ முடிக்காம இப்படியே விட்டுருங்களேன்பா. ஏமா, ஏன் இந்த கேஸ விட சொல்ற?
இது எவ்வளவு முக்கியமான கேஸ். இதை முடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்.